குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை இந்த காணொலியில் காணலாம். குவைத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து போலீசாரின் சோதனைகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் நிலையில், நேற்று முன்தினம் சால்மிய பகுதிகளில் 21 நபர்களும் மற்றும் ஜெகரா பகுதிகளில் நடைபெற்ற சோதனைகளில் 85 நபர்களும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரும் போலீசாரால் தேடப்பட்டவர்கள் என்றும், விசா காலாவதியாகி சட்டவிரோதமாக தங்கியிருந்தவர்களாக கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் செவிலியர்கள் பணிக்கு ஆட்சேர்ப்பு தொடர்பாக மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ள கட்டணத்தை விட அதிகமாக கட்டணம் வசூலிக்கும் நபர்களை பற்றி இந்திய தூதரகத்தின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என இந்திய தூதர் சிபிஜாஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். செவிலியர்கள் குவைத்திற்கு வேலைக்காக வரும்போது கட்டணமாக 30,000 ரூபாய் மற்றும் அதற்கான GST வரி மட்டும் செலுத்தினால் போதும் என்றும், அதற்கு மேல் ஒரு பைசா கூட செலுத்தக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 29 தேதி நடந்த தூதரக நிகழ்ச்சி ஒன்றில் இதை தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், வீட்டு தொழிலாளர்கள் வேலைக்காக வசூலிக்கும் கட்டணத்தை குறைக்க ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குவைத்தின் சால்மியா பகுதிகளில் மதுபான பாட்டில்களுடன் 5 நேபாள் நாட்டை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 140 வெளிநாட்டு மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குவைத்தின் ஃபர்வானியா பகுதியில் பச்சிளம் குழந்தையை குப்பை தொட்டியில் வீசிய குற்றத்திற்காக நேபாள நாட்டை சேர்ந்த பெண் மற்றும் அவரது காதலனை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். இவர்களின் கள்ளத்தொடர்பு மூலம் பிறந்திருந்த பச்சிளம் குழந்தையை குப்பை தொட்டியில் வீசிய குற்றத்திற்காக கொலை முயற்சி மற்றும் சட்டவிரோதமாக கர்ப்பம் தளித்தல் போன்ற பல பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதே போன்ற சம்பவங்கள் குவைத்தில் பல முறை நிகழ்ந்துள்ளன. போலீசாரும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்து கைது செய்துள்ளனர். குவைத்தில் இந்தியர்கள் பிரச்சினைகளை சந்திக்கும் நேரத்தில் தாங்களே அந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்திய தூதர் சிபிஜாஜ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இங்கு கூறப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தங்களுடைய பிரச்சினைகளை விவரிப்பதன் மூலம் அதற்கான தீர்வுகளை தூதரக அதிகாரிகள் மூலம் தீர்வு காணலாம். தமிழ், ஹிந்தி, மலையாளம் போன்ற மொழிகளில் தூதரக அதிகாரிகளுடன் உரையாடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் தூதரக விடுமுறை நாள் என்பதால் அந்த நாட்களில் இந்த சேவை செயல்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் பற்றிய விளக்கங்கள், விசா, அட்டஸ்டேஷன் ஆகிய சேவைகள், மருத்துவம் மற்றும் அவசரகால சேவைகள், இறப்புச் சான்றிதழ் போன்ற பல்வேறு சேவைகளுக்கு தனித்தனியே வாட்ஸ்அப் எண்களை கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வீடுகளில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தனி வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள நபர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கைகளை குடிவரவுத்துறை அதிகாரிகள் முயற்சிகளின் தொடர்ச்சியாக சட்டவிரோதமாக வீட்டு பணியாளர்களை வேலைக்கு அனுப்பும் போலியான அலுவலகங்களை கண்டுபிடித்துள்ளனர். இதில் பணிபுரியும் பெண்கள் உட்பட பலரை கைது செய்துள்ளனர். இதேபோல் ஒரு கள்ளச்சாராய உற்பத்தி தொழிற்சாலையையும் கண்டறிந்துள்ளனர். இவர்கள் அனைவரின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். COVID-19 தகவல், நேற்று புதிதாக கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 35 நபர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். தற்போது 639 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. இன்றைய இந்திய ரூபாயின் மதிப்பு 243.309 ரூபாய் மற்றும் இலங்கை ரூபாயின் மதிப்பு 655.737 ரூபாய். தங்கம் விலை நிலவரம், 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 16 தினார் 350 ஃபில்ஸ் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 16 தினார் 900 ஃபில்ஸ். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்வோம், சப்ஸ்கிரைப் செய்யவும், மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.